Joseph Kitchen. Friends, 100 days 30 kg weight loss challenge ले इन्हें की day 75. Day 75 याने की उनको कुछ share पना पोरो दे पदीबाबली ऐलना हमारे उम्बा super कोण्डाई डिटो. पंडित ही मुड़न चढ़े चे. ये पड़ी दिवाली ले अंदर नर्रे ये बेर diet follow पनेर का मार्टिंग है, cheat पनेर पिंग है. स्वाद का कुछ आलरो डेर वीडियो पोटर ना. Weight आधी के पड़ता हमें ये पड़ी नम्बर दिवाली कोण्डाई डर दें. नमार वीडियो कुछ पोटर का. ஓகே இப்போ பண்டிகை முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து நம்ம கண்டிப்பா weight loss பண்ண வேண்டியதா இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நிறைய பண்டிகைகள் எல்லாம் வரதான் போகுது சோ ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ரொம்ப அழகா மாறணும் அப்படிங்கறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய கனவு அந்த கனவுல நம்ம அடுத்த படி எடுத்து வைக்க போறோம் அதாவது அடுத்த பண்டிகைக்கு நம்ம தயாராக வேண்டுமா இல்ல அடுத்து ஒரு ஃபங்ஷன் வர போகுது அதுக்காக weight loss பண்ணணும் சோ இப்போ 75 நாள் ஆயிடுச்சு இனிமே ஒரு 25 நாள் தான் இருக்கு இந்த 25 நாளும் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா டைட் ஃபாலோ பண்ணீங்கனா ஒரு 10 கிலோ வரை உங்களால weight loss பண்ண முடியும் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட இந்த டிராவல்ல நானும் இருக்கேன் என்னோட weight இன்னைக்கு இங்க என்னால காமிக்க முடியல ரெண்டு நாளுக்கு அப்புறமா weight காமிக்கிறேன் பேட்டரி தீந்து போச்சு வாங்க கொடுத்துறோம் வாங்குனதுக்கு அப்புறமா கண்டிப்பா என்னோட weight நான் காமிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு தீந்து போய் நானும் weight செக் பண்றதே கிடையாது இப்போ எப்படியும் கொஞ்சம் weight போட்டிருப்பேன் எனக்கே தெரியும் பெருசா தீபாவளி எல்லாம் நம்ம கொண்டாடல இருந்தாலும் கண்டிப்பா weight போட்டுப்பேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டைட் வந்து டைட் ஃபாலோ பண்ணி ரீசன் சொல்றேன் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணனும் ஏன்னா நிறைய மெயில் வந்துட்டு இருக்கு எனக்கு வந்து இன்ஸ்டாவிலயும் நிறைய பேர் நிறைய क्वेश्चन கேட்டிட்டு இருக்காங்க Facebookலயும் கேட்டிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்லயும் கேட்டிட்டு இருக்காங்க நான் சரியா ரிப்ளை பண்ணல நிறைய பேர் கேட்றீங்க நீங்க ஏன் ரிப்ளை பண்ணல அப்படிங்கற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லயே வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டிட்டு இருக்கீங்க ரீசன் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படினா நான் நிறைய நான் மொபைல் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவேன் ஏனா ஃபுல்லா நான் தான் வீடியோ எடிட் பண்றது இந்த Facebookல என்னோட போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பா நான் தான் ஃபுல்லா பாத்துக்க வேண்டியதா இருக்கு சோ மொபைல் நிறைய யூஸ் பண்றதனால எனக்கு கொஞ்சம் தலைவலி அதுக்கு அப்புறமா கண் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு கொஞ்ச நாளுக்கு மொபைல் யூஸ் பண்ண கூடாது அப்படினு டாக்டர் சொல்லிருக்காங்க அதனால தான் என்னால சரியா கமெண்ட்ஸ்க்கோ இல்ல உங்களோட क्वेश्चनக்கோ என்னால ரிப்ளை பண்ண முடியல அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு கேட்டுக்கறேன் கண்டிப்பா சீக்கிரமா அது சரி பண்ணிடுற உங்களுக்கு ரிப்ளை பண்றேனா அதே மாதிரி வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்ப உங்களுக்கு பெருசா டவுட் வராது கண்டிப்பா வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட சஜஷன் இல்ல உங்க டவுட் ஏதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க ओके फ्रेंड्स ஏனா நான் ரிப்ளை பண்ணல அப்படினா கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல யாராவது ஒருத்தங்களாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதனால தான் நான் கமெண்ட்ஸ்லயாவது கேட்க சொல்றேன் இப்போ पर्सनலா என்னால ரிப்ளை பண்ண முடியல ஏனா நான் வந்து நான் சொல்லிட்டேன்ல ரீசன் சோ ரிப்ளை பண்ண முடியல அப்படிங்கறப்ப கூட கமெண்ட்ஸ்ல நீங்க கேக்குறப்போ யாராவது ஒருத்தங்களாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுவாங்க டே 75th அன்னைக்கு இப்போ என்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படிங்கறது இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களால வொர்க் அவுட் பண்ண முடியல அப்படினா கண்டிப்பா வொர்க் அவுட்டும் பண்ணுங்க வொர்க் அவுட் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் வொர்க் அவுட் பண்ணல அப்படினாலும் ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் இந்த டயட் பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துர்க்கேன் சோ வீடியோவை கண்ணா பாருங்க ডেইলি கண்டிப்பா நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன் डी वो कुक पड़े वीडियो इनमें पड़ला अब प्लान पड़े डी इतना वीडियो अंतर वीडियोसूव ना इन्हें कुक पड़े अभी एपी प्िपेर पड़े अभी अटेलसूँ शेर पड़े कुक पड़े अब अभी प्िपेर पड़े अभी डीटेलसा ना उ कंपा को कंपा वीडियो पारें यूस्फुला फ्रेंड्स ओके फ्रेंड्स वा वीडियो कोला अद्कुना नम चल नहीं फर्स्ट टाइम पाक कंटेंट पिछड़ी अब सब्सक्रेबी वो अब फ्रेंड्स अंड फेमिली शेर पड़ेंगे ओके फ्रेंड्स वा वीडियो பாத்துட்டு உங்களோட சஜஷனை கண்டிப்பா சொல்லுங்க வீடியோ பாருங்க ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் weight loss பண்ணியே ஆகணும் தீபாவளியில எப்படி நம்ம weight போட்டுறோம் அடுத்த பண்டிகைக்கோ இல்ல அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம ரெடி ஆகணும் அதனால கண்டிப்பா weight loss பண்ணணும் எழும்பின உடனே வெறும் வயித்துல ஒரு கப் ஹாட் வாட்டர் இல்லனா weight loss drink இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வேற எதுவுமே சாப்பிட கூடாது தண்ணி கொஞ்சம் வாமா இருக்கணும் ரொம்ப சூடா இருக்கணும் அந்த மாதிரி கிடையாது அதுக்கு அப்புறம் 10 மணி இருக்கறப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மீலா நான் ஒரு கப் டீ எடுத்துக்கறேன் நீங்க உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைம் எடுத்துக்கலாம் நான் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றேனால 10 மணிக்கு எடுத்துக்கறேன் டீல வந்து sugar எதுவுமே இனிப்பு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கால் இருக்கறப்ப அதாவது 10 மணிக்கு டீ சாப்பிட்டேன் அப்படினா கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் வேற எதுவும் எடுத்துக்க மாட்டேன் பசிக்கறப்போ ஸ்மூதி ஸ்மூதி வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் போட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறம் ஒசிவா புரோட்டீன் பவுடர் போட்டுர்க்கேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்றேன் சீட்ஸ் நட்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இவ்ளோ ஊத்தி நல்ல கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படினா நம்மளோட ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு செம டேஸ்டான ஒரு ரெசிபி மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு இந்த ஸ்மூதி எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேக்பாஸ்ட் வந்து விரும்பி நான் எடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பொரியல் எடுத்துக்கறேன்
புடலங்க பொரியல் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, இவ்வளோதான். நீங்கள் வெஜ் தான் எடுக்கிறீங்கன்னா இது இதுக்கு பல வந்து கண்டிப்பாக கீரை எடுத்துக்கணும், உங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 1 கப்பு டீ, லாஸ்ட்டாக ஒரு 6 மணி இருக்கிறப்போ டின்னர் எடுத்துக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கு முட்டை வேக வச்சுருக்கேன், 3 முட்டை வேக வச்சுருக்கேன். வேக வச்சு முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு உப்பு காரம் போட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு கடுகு தாளிச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டு இந்த எக்கை வந்து நம்ம அதில் போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெஜ் அப்படின்னா நீங்கள் அந்த பன்னீர் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம், இல்லைனா சுண்டல் வேக வச்சு 20 கிராம் அளவுக்கு சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு நீங்கள் இப்போ கொஞ்சமாக ரைஸ் எடுக்கிறீங்க, அது கூட கண்டிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, சேலட் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து ஃபுட் எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அந்த வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்காக ஆட் பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள், டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், செமையாக ரிசல்ட் கிடைக்கும், சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.